கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அஜு. ஸோ இந்த மாதம் 18ஆம் தேதி இளைய தளபதி விஜய் அவருடைய நடிப்புல இயக்குனர் அட்லி இயக்கி வெளிவந்திருக்கும் படம் மெர்சல். ஸோ இந்த படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், அதே சமயத்தில் ஈக்குவலாக சர்ச்சைகள் பயங்கரமாக கிளம்பி இருக்குன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோவாக இருக்கட்டும், இதுக்கு முந்தின வீடியோவாக இருக்கட்டும், நம்ம என்ன மாதிரி சர்ச்சைகள் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ படத்தில் இடம்பெற்றிருந்த ஜிஎஸ்டி பற்றின வரிகள், மருத்துவங்கள் பற்றின வரிகள், அதே மாதிரி டிஜிட்டல் இந்தியா பற்றின வசனங்கள் எல்லாருக்குமே தமிழக பாஜகவின் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதனை தொடர்ந்து செயலாளரும் ஹச் ராஜா அவர்கள் பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. சோ அந்த வசனங்களை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இதே சமயத்துல வட இந்தியால படம் ரிலீஸ் ஆயிருந்தது. சோ பொதுவாவே வட இந்தியால படங்கள் வந்து, தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா 2 நாட்கள் மட்டும்தான் திரையில ஓடும் அப்படின்னு ஒரு தெரிஞ்ச விஷயம் நம்ம எல்லாருக்குமே. ஆனா மெர்சல் படம் ஹவுஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு தேசிய அளவிலான ஒரு பாப்புலாரிட்டி இந்த படத்துக்கு வந்து அவங்களே அமைச்சு கொடுத்துட்டாங்க. சோ யாருன்னா எதிர்ப்பு யார் தெரிவிச்சாங்களோ அவங்களே அதை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இளைய தளபதி விஜய் என்னப்பா பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் நடக்கக்கூடிய சர்ச்சைகள், நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காரு, இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அதே சமயத்துல சமூக வலைதளங்கள்ல, ட்விட்டரா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அதுல மெர்சல் படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தமிழ் பிரபலங்கள், முக்கியமான அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து அவர் வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு மட்டும் எப்பயுமே ரெகுலரா அவர் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காருன்னு ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய அளவிலான காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள், இன்னும் நிறைய கட்சி தலைவர்கள் படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்ததா என்ன நியூஸ் அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா, திரையரங்குகளை தேசிய கீதம் பாடுவது கட்டாயம் என்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. ஸோ அதுல என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, ஸோ திரையரங்குகளை தேசிய கீதம் இசைக்கும் போது பொதுமக்கள் எழுந்து நின்று தங்களுடைய தேசபக்தரை வந்து நிரூபிக்க வேண்டாம், அப்படி ஒரு அவசியம் இல்லை என்று அந்த வழக்கில் சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இதனை தொடர்ந்து ஆக்டர் அரவிந்த் சாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா, பொதுவாகவே தேசிய கீதம் முழங்கும் போது பொறுமையாக எழுந்து நின்று நான் அதை பாடி என்னுடைய மரியாதையை நான் கண்டிப்பாக சமர்ப்பிப்பேன். இதனை தொடர்ந்து ஏன் தியேட்டரில் மட்டும் நீங்கள் வந்து தேசிய கீதம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க? ஏன் அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், பாராளுமன்ற கூட்டமாக இருக்கட்டும், பொதுவான அரசு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அப்போ தேசிய கீதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாமே, அப்படி ஏன் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குரிய எழுப்பியிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கு என்ன மாதிரி பதில் வரும் அப்படின்றதே ஒரு கேள்விக்குரியாக தான் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.